சிறை கொடுமையை அனுபவித்துவிட்டு வெளியே வந்த மீனவர்கள் நேரடியாக மீனவ கிராமத்திற்கு சென்ற தாவேக்கால் நிர்வாகிகள் செய்த சம்பவம்தான் ஒட்டுமொத்த மக்களின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரியில் தொடங்கிய நடிகர் விஜய் அடுத்தடுத்து பல உத்தரவுகளை கட்சி நிர்வாகிகளுக்கு பிறப்பித்து வருகிறார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகளை பறக்கவிட வேண்டும், நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விஜயின் உத்தரவுப்படி தாவேக்கால் நிர்வாகிகள் பலரும் அந்தந்த மாவட்டங்களில் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தாவேக்கால் நிர்வாகிகள் செய்த சம்பவம் கவனம் பெற்று வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த செப்டம்பர் மாதம் 37 மீனவர்கள் விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 37 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் முயற்சியால் இலங்கை சிறையில் இருந்து கடந்த அக்டோபர் மாதம் 37 மீனவர்களும் தாயகம் திரும்பினர். இந்நிலையில் சிறையில் இருந்து வெளியே வந்த 37 மீனவர் குடும்பத்தினரையும் மயிலாடுதுறை மாவட்ட தாவேக்கால் மீனவர் அணி தலைவர் குட்டி கோபி நேரில் சந்தித்தார். பின்னர் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அனைவருக்கும் தலா 1000 ரொக்கப்பணம், பாய், அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்வாதாரமின்றி தவித்து வந்த மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தாவேக்கால் நிர்வாகிகளுக்கு பூம்புகார் மீனவ கிராம மக்கள் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தனா்.